இன்றைய மன்னா சங்கீதம் 119:105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபம். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டு வருவார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு மதுரத்தை போன்றது, தெளித்தேனை போன்றது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சீர்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதையாக இருக்கும். இவைகள் நம்மளை வெளிச்சத்திலே நடக்க வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம், அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. எங்கள் பாதையில நாங்கள் வெளிச்சத்தை பார்க்க விரும்புகிறோம், அதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. இன்னைக்குரிய வார்த்தை எங்களுக்கு தார, ஆசீர்வதியும் பலப்படுத்தி இந்த நாள் அற்புதத்தினாலா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார், ஆமேன்.